அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து, பிரசன்ன ஜோதிடர், திருப்பூரிலிருந்து. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எளிய பரிகாரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த திருமண தடை ஏன் வருது, எதனால் வருதுன்னு இல்லை, அது மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறனால அவங்களுக்கு சில திருமண தடைகள் வரும், இல்லை சில காரியங்கள் வெற்றியாகணும்னா அவங்களுக்கு திருமணம் மட்டும் இல்லை, தொழிற்சாவனும் நல்லா இருக்கணும், திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் நலமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரம். மூல நட்சத்திரம் என்பது கடவுளில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் பிறந்தார். ஆஞ்சநேயர் ராமருக்கு ஒரு உதவியாக இருந்தார். அதனால் மானசீகமான சீடர் வந்து ராமருக்கு, மானசீகமான சீடர் ஆஞ்சநேயர் மட்டும்தான். அவர்கிட்ட வாளில் பலம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மணிகட்டிய ஆஞ்சநேயருடைய வாளுக்கு 16 செல்வத்துக்கு 16 பொட்டு, அந்த வாளில் வந்து அந்த 16 பொட்டு லைனாக மணிகட்டி மணியை தாண்டி அது வரைக்கும் சுழித்து ஒரு சந்தனம் வச்சுட்டே வாங்க, அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டே வாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்கண்டு நைவேத்தியம் வச்சு ஒரு பத்தி பொருத்தி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஆஞ்சநேயருடைய மூல மந்திரத்தை சொல்லி அஞ்சாவது நெஞ்சம் படைத்தவர் ஆஞ்சநேயராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு 48 நாளைக்கு அதுக்கு தீபாராதனை காமிச்சு வாளுக்கு பொட்டு வச்சுக்கிட்டே வாங்க, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றியாகும். ஏன்னா இவருடைய கடவுளே என்னென்னா ஆஞ்சநேயர் தான், அவருக்கு பலமே என்னென்னா வாள் தான். அந்த வாளுக்கு பூஜை பண்ணாலே இவங்க வாழ்கிறதுக்கு உண்டான வழி அவங்க தேடிடுவாங்க, அதனால தான் அந்த பவர் இருக்கிறதுக்கு காரணம். அப்போ என்னென்னா, இது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயிலிருந்து ஆஞ்சநேயருடைய படம் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை விட சிறப்பு. ஏன்னா அவங்க வாழ்ந்த பாரம்பரியமெல்லாம் ராமநாத சுவாமியுடைய ஆலயத்தில் தான் சொல்லுது, அதனால் அங்கே தான் ராமருடைய வாழ்வாதாரம் நடந்ததுனால அங்கே ஆஞ்சநேயருடைய பாதம் பட்ட இடம், அதனால் அந்த இடத்துல ஒரு அனுமாருடைய படத்தை வாங்கி வாளுக்கு மணி கட்டியிருக்குன்னு அந்த அனுமாருக்கு ஆஞ்சநேயருக்கு அதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அதே ஆஞ்சநேயர் கோயிலில் போய் உச்சியில் தலை மேலே கொண்டு போய் வெண்ணெய் வாங்கி சாத்திட்டு வரலாம். உங்கள் வயசு எவ்வளவோ அவ்வளோ வயசு வெத்தலை வாங்கி மாலையை போட்டு சாமி கும்பிட்டு வரலாம். உங்களுடைய வளர்த்து எவ்வளவோ, நீங்கள் எவ்வளோ வளர்த்துருக்கிறீங்களோ அவ்வளோ வளர்த்தியில் துளசி மாலை வாங்கி போட்டு வரலாம். உங்களுடைய வயசு எவ்வளவு வயசோ அவ்வளோ விளக்கு வாங்கி நீங்கள் தெய்வம் போட்டு வரலாம். இதெல்லாம் கோயிலில், ஆஞ்சநேயர் கோயிலில் போய் இந்த முறைகள் எல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா பூர்வ ஜென்ம கர்மாவும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பிரசன்ன ஜோதிடர், சுபம் மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து. நன்றி, வணக்கம். இதெல்லாம் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட்.